இந்த வாரம் ஆரம்பிக்கும் போது எம்ஐ வர்சஸ் எல்எஸ்ஜி மேட்ச் சூப்பராக இருந்துச்சு, நல்லா த்ரில்லராக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நேற்றுக்கு சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் ஒரு மாதிரி சிஎஸ்கேவை பஞ்சாப் கிங்ஸ் அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஊதி தள்ளிட்டாங்க. ஜெயிக்கும் போதுமே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து சே ஒரு எங்கேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளாக் பஸ்டர் நம்மளுக்கு கொடுக்கவே இல்லை. இன்றைக்கி வந்து ஓகே எஸ்ஆர்எஸ் வர்சஸ் ஆர்ஆர் ஆட போகிறாங்க, இந்த ஐபிஎல்லில் ரெண்டுமே ஒரு மாதிரி பிளாக் பஸ்டராக இருந்துகிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்கனா ஜெயிச்சிட்டே வந்துகிட்டு இருக்காங்க, ஒருத்தவங்கனா 287 இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இவங்க ரெண்டு மேட்ச் தோற்றுருக்குறாங்க. பட் இப்போது இந்த ரெண்டு டீமும் தான் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒருத்தவங்க அம்பாசிடர் ஆஃப் ஐபிஎல், ஒருத்தவங்க தானே ஜெயிச்சிட்டே வரவங்க, ஒருவேளை சாம்பியன்ஸ்ரான்னு சொல்கிற மாதிரி ஒருத்தவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் மோதக்கூடிய மேட்ச் எப்படி இருக்க போதுங்கிற ஒரு ஏக்கம் இருந்துகிட்டு. பட் ஆனால் லிட்டரலி இன்றைக்கி ஒரு பிளாக் பஸ்டர், அன்றைக்கி எல்எஸ்ஜி வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் பார்க்கும்போது பா சூப்பர் பா ஐபிஎல் பா அப்படின்னு இருந்துச்சு இல்லை. பட் இப்போது இந்த மேட்ச் பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. ஏப்ரல் அதிரடி ஏப்ரல், இப்போது த்ரில்லர் மே அப்படிங்கிற மாதிரி ஒரு வேளை இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் பேசுவோம் இந்த மேட்சை பற்றி, ஒரு நட்டுவோட பர்பிள் கேப் அதை பற்றி, தென் இன்னொரு பக்கம் வந்து புவனேஸ்வர் குமாரோட பவுலிங் பற்றி, எங்கே எப்படி எஸ்ஆர் ஜெயிச்சாங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். நிறைய விஷயம் பேசுவோம். ஜென்ரல் லேடிஸ் அண்ட் ஜென்மன், இந்த ஐபிஎல் 2024 மட்டைப்பந்து துபாய்ஸில் உப்பல் ஹைதராபாத்தில் நடந்து முடிஞ்ச சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க. ஃபஸ்ட்டு டாஸ்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். எந்த மேட்ச்சில் டாஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தனா சிஎஸ்கே விளையாடக்கூடிய சேப்பாக் மேட்சஸில் மட்டும் அந்த டாஸ் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் நிறையா பேசுவோம். கேகேஆர் கல்கட்டாவில் அதுக்கு அவ்வளோ பெருசாக பேசப்பட மாட்டதில்ல, பட் இங்கே பேசுவோம். ஏன்னா எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் அவங்க டாஸை வின் பண்ணி சேஸுக்கு அவங்களுக்கு வரலை, அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த டீமாவது அவங்களுக்கு ஆப்போனண்ட்டாக டாஸ் வின் பண்ணாங்கன்னா எஸ்ஆர்எச்சுக்கு வந்து சேஸிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதும். ஏன்னா லாஸ்ட் ரெண்டு மேட்ச்சில் ரிசல்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஆர்ஸ் அகேன்ஸ்ட் ஆர்சிபி அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்க்கும்பொழுது ஓகே இவங்களுக்கு சேசிங் வராதா அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி பேட் கமின்ஸ் ஆனால் டாஸை வின் பண்ணிடுறாரு. ஒரு பக்கம் ருட்ராஜ் கேக்கு டாஸை வின்னே பண்ண மாட்டாரு அப்படின்னா இவர் டாஸை வின் பண்ணுறாரு. அதே போல் ஃபேபுலர்ஸுக்கு அந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சு இல்லை, டாஸ் வின் பண்ணாது. ஆனால் டாஸை ஜெயிக்கிறதுல வந்து ரோஹித் தோனி ஜெயிப்பார் நிறையாக்கு, தோனியும் நிறையாக்கு டாஸை ஜெயிப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட் கமின்ஸ் ஜெயிச்சுட்டே வந்துட்டு இருக்கும்போது இன்றைக்கி ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தார். ஏன்னா மஸ்ட் வின் மேட்ச் ஆல்மோஸ்ட், ஏன்னா இங்கே விட்டோம் அப்படின்னா பின்னாடி ரொம்ப மஸ்ட் வின் மேட்சஸாக எல்லாமே ஆகிரும் அப்படிங்கிறதுனால இங்கே ஜெயிச்சு ஃபஸ்ட்டு பேட்டிங். ஆர்ஆரோட பவுலிங் இந்த சீசனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டீமோட பவுலிங் தி பெஸ்ட்டு பவுலிங் அப்படின்னு சொல்ல, ஒன்று ஆர்ஆர் இன்னும் எஸ்ஆர்எச். இந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் ஒரு ஆர்ஆரோட பவுலிங் எப்படி பவுல் பண்ண போகிறாங்க, ஏன்னா விக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி யூஸ்டு பிச்சாக தான் இருக்க போது, நியூ பால் எந்தளவுக்கு ஸ்விங் ஆக போகுது அப்படின்னு தெரியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு குவஸ்டின் மார்க். இதில் எப்படி பவுல் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது எடுத்தோன்னே அவர் அஸ்வினை கொண்டு வந்தார், அஸ்வினை கொண்டு வந்து நிறுத்தினார். ட்ரெவிஸு அஸ்வினுக்கு டான்ஸ் ஆனார். ஸோ எனக்கு ஞாபகம் போது டபிள்யூடிசியோட ஃபைனல் அதில் ஹெட் அடித்தார், அப்புறம் வேர்ல்டு கப் ஃபைனல் அதுலேயும் ஹெட் அடித்தார். அஸ்வின் இல்லையாப்பா அப்படின்னு ஒரு பக்கம் தோணுச்சு, ஓகே. பட் ட்ரெவிஸ் இட் ஒரு மாதிரி கொஞ்சம் டான்ஸ் ஆடிட்டு தான் இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் நிதிஷ் ரெட்டி அந்த கிளாஸின் அடித்தார், அஸ்வினையும் சஹலையும் ரெண்டு பேரும் சேர்ந்து அடித்தாங்க. ஆனால் இது வரைக்கும் எஸ்ஆர்எச் இந்த மாதிரி ஒரு லோ ஸ்கோர் ஐ திங்க் பவர் பிளேயில் அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. 37 ரன்னு ரெண்டு விக்கெட்டு, 9வது ஓவரில் மட்டும் சஹல் அடித்தாங்க 66 ரன் ரீச் பண்ணாங்க அந்த ஓவரில் 18 ரன்னு, திரும்பி 10வது ஓவர் முடியும் போது 72 ரன்னு, 72 66 இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓவர் அடிச்சிருக்காங்க, மூன்று ஓவரில் அடிச்சிருக்காங்க, 2.5 ஓவரில் அடிச்சிருக்காங்க. ஆனால் ஆறாவது ஒரு பெஸ்ட் பவுலிங் அட்டாக் சி அதுதான் இந்த பெஸ்ட் வர்சஸ் பெஸ்ட் மோதும் போது தான் வந்து எது பெஸ்ட்டுங்கிறது தெரியும், ஒருத்தவங்களோட ஒரிஜினாலிட்டி என்ன அவங்களோட ரியாலிட்டி வெளிப்படும். ஸோ 75 ரன் திரும்ப அடுத்த ஒரு பத்து ஓவரில் 126 ரன் செதுக்குனாங்க. கிளாஸின் நிதிஷ் ஷெட்டிக்கு ஃபுல் கிரெடிட்ஸ் போய் சேரும். ஹெட்டுமே வந்து 44 பால் 58 இன்டென்ட் மாற்றிக்கிட்டாரெலாம் இல்லை எனக்கு, ஆனால் நம்மளுமே அவர் வந்து திணற விட்டாங்க. அபிஷேக் ஷர்மா டவுன்ஃபால் பார்க்க முடியுது. ஸோ திரும்ப ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் எஸ்ஆர்ஜிக்கு இருக்கிற பிரச்சனை அந்த ஒன் டவுன் பொசிஷன் அப்படிங்கிறது. எடன் மார்க்ரம் இது ட்ராப் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எடன் மார்க்ரம் இல்லை கீழே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கோ ஹென்சனை கொண்டு வந்தாங்க. இருக்குது இன்னும் எஸ்ஆர்எச் வந்து பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, ஒரு ரன் வித்தியாசம் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ எஸ்ஆர்எச் பற்றி அவங்க டாப் ஆர்டரில் கொஞ்சம் ஒரு மாதிரி தடுமாற்றத்தை பார்க்க முடிஞ்சது. பட் ஆனால் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வேர்ல்டு கப்பில் எடுத்த எல்லாருமே அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து சஹல் இப்போ அடி வாங்கிட்டார், சஹல் ஒரு 60 ரன். நிதிஷ் ஷெட்டி அண்ட் கிளாஸின் வந்து ஸ்பின்னர் நல்லா ஆடுவாருங்கிறது நல்லாவே தெரியும். ஒரு பக்கம் நிதிஷ் ஷெட்டி வந்து இருபது ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர், பேட்டிங் ஆல்ரவுண்டராக எப்படி சொல்கிறது எனக்கு தெரில, தலையை கீழே போட்டு ஒரு மாதிரி தெரியுது ஃப்ளைட் பண்ணி மேலே போடுறாங்க. அப்படி மேலே போடும்பொழுது நீங்கள் மிடுவிகளில் தான் அடிக்கணும், ஏன்னா ஸ்கொயராக நீங்கள் மிடுவிகளில் நீங்கள் அடிக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் த பால் அங்கே மிடுவிகளில் இருக்கக்கூடிய ஃபீல்டர்களை கேட்ச் ஆகும். அங்கே ரெண்டு ஃபீல்டர் நிப்பாட்டி வச்சு செஹலும் அஸ்வின் பவுல் பண்ணிட்டு இருந்தாங்க, ஷார்ட்டாவோ இல்லை ஃப்ளைட் பண்ணியோ பவுல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நிதிஷ் ரெட்டி மாட்டவே இல்லை, குனிஞ்சு முட்டி போட்டு செம்மையான சாலிதான டெக்னிக், இது முடியும் 50 ஸ்லோவாக, திடீர்னு இன்றைக்கி குயிக்காக ஒரு 50 ஒரு மாதிரி 76
இன்டென்ட் இருந்துச்சு. ஒரு பக்கம் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸோட இன்டென்ட் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. டெஃபினட்டாக ஒரு பெரிய பிளேயராக ஒரு ஆந்திராவிலேருந்து நிதிஷ் ரெட்டி வருவார் அப்படிங்கிறதும், ஹைதராபாத் திரும்ப ஒரு ஆந்திரா பிளேயருக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்குறாங்க, அதை அவர் யூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது ஹாப்பி. கிளாஸின் கடைசியாக ஒரு மாதிரி டென்னிஸ் பால் ஷார்ட்ஸ், 19 பால்ஸில் ஒரு 42 ரன்ஸ். ஸோ நல்லா முடித்தார், இதுதான் இப்படி தான் முடிக்கணும், வெயிட் பண்ணணும், தென் வெயிட் பண்ணி திரும்ப அதுக்கப்புறம் நல்லா ஒன்று ஆனார். ஸோ டார்கெட் 201 கெட்டபிள் டார்கெட் தான், இது சேஸ் பண்ணிடலாம். ஏன்னா பேட்டிங் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பவுலிங் ஃப்ரெண்ட்லியும் கிடையாது, ஸ்விங்கோ மூமெண்ட்டோ கிடையாது. ஆனால் இதில் இதில் எப்படி புவனேஸ்வர் குமார் ஸ்விங் பண்ணார் அப்படிங்கிறது தான் கேள்வியே. பட்லரோட அந்த விக்கெட்டை அப்படியே ஒரு டெஸ்ட் ஃபில் செட் பார்க்க முடியுது. பேட் கமிஸ் நம்பியிருந்தாருன்னா நீங்கள் ஸ்விங் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம், இல்லை நேச்சுரலாக நீங்கள் ஸ்விங் பண்ணிங்களா பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. மேபி பேட் கமிஸ் மேபி காலாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸ்லிப்பில் ரெண்டு ஃபீல்டர்ஸ், ஃபஸ்ட் ஸ்லிப்பில் கேட்ச். ஸோ டெஸ்ட் கிரிக்கெட்டை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், அதை பார்க்க முடியுது. திரும்பி செம்மையான இன்கமிங் டெலிவரி, இன்ஸ்விங் டெலிவரி. ஸோ சஞ்சு சாம்சனை போல்டு ஒரு விண்டேஜ் புவனேஸ்வர் குமாரை பார்க்க முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஓவர் சும்மா தெரிக்க விட்டார். ஆர்ஆரோட யங்ஸ்டர்ஸோட இன்டென்ட். ஸோ ரியன் பராக் பற்றி சொல்லியிருந்தேன், ரியன் பராக் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லைட்லி ஒரு டவுன்ஃபால் காமிக்க, மீன்ஸ் அவர் சைலண்டாக இருக்கிறாரோங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு பக்கம் தான் ஜெய்ஸ்வால் ஒரு பக்கம் இன்டென்ட். இந்த வேர்ல்டு கப் எடுத்தவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் சைட்லேருந்து ஜெய்ஸ்வால் நல்லா ஆனார். ஜெய்ஸ்வால் ரெண்டு பேரும் இன்டென்ட்டுங்க. ஓவருக்கு வெரி ஃபஸ்ட் பால் போது ரெண்டு பாலில் வந்து பார்த்தீங்கன்னா 6-0 அடித்து பவுலர்ஸோட கையை உடைக்கிறது. பேட் கமின்ஸ் ஷார்ட்டாக போட்டால் நல்ல பொசிஷனில் போய் அடித்தாங்க, நல்ல பொசிஷனில் அடித்தாங்க, முட்டி போட்டு அடித்தாங்க. ஸோ எங் டெஸ்ட்ராய்ட் பண்ணாங்க, டெஸ்ட்ராய்ட் அதாவது முதல் ரெண்டு பால் டெஸ்ட்ராய்ட் நடந்துச்சு. திரும்ப அவங்க கம்பேக் கொடுக்குறதுக்குள்ள அந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 ரன் 15 ரன் வந்து, ஓவருக்கு 10 ரன் 10 ரன் 15 ரன் 12 ரன் 12 ரன் 10 ரன் 15 ரன். ஸோ கம்ஃபர்டபுளாக வின் பண்ணுவாங்கும்போது ஒரு பக்கம் வந்து எங்கேயுமே ஆர்ஆருக்கு தோற்றுருவாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஃபீலுமே கொடுக்கல. ஆனால் ஒரு கேட்ச் ஒன்று ஜெய்ஸ்வால் கொடுத்தாரே ட்ராப் பண்ணாங்க. திரும்ப அதுக்கப்புறம் ஒரு நல்ல கேட்ச், அதாவது பேட்மென்ஸ் அங்கே மிஸ் பண்ணார். திரும்ப இன்னொரு கேட்ச் ஒன்று மிஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு விஷயம் நினச்சிக்கிட்டே இருந்தேன், மொமெண்டம். இதுவே பேட் கமின்ஸ் வந்து ஒரு ஆஸ்திரேலியன் டீம் கேப்டனாக இருந்து, ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர் அங்கே இருந்தால், இது ஒரு ஆஸ்திரேலியன் டீமாக இருந்தால் மொமெண்டமுக்கு அவங்க போவாங்க, அந்த மொமெண்டம் தேடுவாங்க. மொமெண்டம் தேடும்பொழுதே அது ஒரு ஓவரில் கிடைக்காம போகலாம், மூணு ஓவரில், நாலாவது ஓவர்லேயே அது கிடைக்கும். அந்த மொமெண்டம் இன்னைக்கு அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அந்த மொமெண்டம் கிடைக்காம ஜெய்ஸ்வால், ரியன் பராக், இந்த ரெண்டு இந்தியன் யங்ஸ்டர்ஸ்கள் கொண்டு போகும்போது இப்போ ஹாப்பியாக இருந்துச்சு. இது ஆஸ்திரேலியன்ஸ் இந்த மாதிரி டிட்டர்மைண்டாக ஆடுவாங்க, மொமெண்டம் கொடுக்க மாட்டாங்க, எடுத்துகிட்டு ஷிஃப்டாகவே விட மாட்டாங்க. இது நியூசிலாண்டர்ஸும் சில நேரம் பண்ணுவாங்க, ஆஸ்திரேலியன்ஸ் ரொம்ப அதிகமாக பண்ணுவாங்க. ஸோ இதில் ரெண்டு இந்தியன்ஸுங்கள் அந்த மாதிரி ஆனதை பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஏன்னா விக்கெட்டில் எதுவுமே இல்லைங்கும்போது இப்படி தான் ஆடணும், இது இப்படி தான் பனிஷ் பண்ணணும்னு பண்ணாங்க. நானும் பேட் கமிஸ் எங்கேயாவது ஒரு மொமெண்டம் தேடுவார், மொமெண்டம் தேடுவாருங்கும்போது 16th ஓவரில் அந்த பேட் கமிஸ் அந்த மொமெண்டம் எடுத்து கொடுத்தாரு. 16th ஓவரில் 2 ரன் 1 விக்கெட் பேட் கமிஸ். அதுக்கப்புறம் மார்க்கோ ஹென்சன் பேசுவோம் அவரை பற்றி தனியாக, 15 ரன் கொடுத்தாரு, மொமெண்டம் அப்போ கை விட்டாங்க. திரும்பி 18th ஓவரில் 7 ரன் 1 விக்கெட்டு நட்டு மொமெண்டம் கையில் வச்சார். திரும்பி பேட் கமிஸ் லாஸ்ட் பால் ரோமன் பால் ஒரு 6 ஒன்று கொடுத்தாரு. பட் அந்த ஓவர்லேயே வந்து நட்டு வந்து ஹெட்மயர் அவுட் ஆகினார், அதுக்கு முன்னே ஜெய்ஸ்வாலையும் அவுட் ஆகினார். அதுக்கப்புறம் பேட் கமின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அந்த ஒரு ஓவரில் ஒரு விக்கெட், தென் அடுத்தது 12 ரன் டிஃபென்ஸ் பண்ணணும். ஸோ புவனேஸ்வர் குமார் கையில் ஓவர் விழுந்துச்சு, புவரான த்ரோஸ் பண்ணாங்க, ரோமன் போல் அவுட் ஆகணும்னு நினச்சாங்க, அதனாலே 2 ரன் ஓடினாங்க. இல்லைன்னா ஒரு விக்கெட் விழுந்திருக்கும். அஸ்வின் வந்து ஸ்ட்ரைக் ஒரு மாதிரி ரோமன் போலுக்கு கொடுத்தாரு. 18 ரன் 19 ரன் இருக்கும்பொழுதே வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது என்னென்னா, 2 ஓவரில் ஒரு 6-2 போச்சுன்னா அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக வந்து அந்த மொமெண்டம் அந்த பக்கம் போன மொமெண்டம் இந்த பக்கம் வரும். ஆனால் ஒரு ட்ராமா நடக்கும். நீங்கள் ஒரு T20 கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும், IPL பொறுத்த வரைக்கும் சமநிலையாகவே இருக்காது. பட் பஞ்சாப் கிங்ஸ் மேட்சாக ஒரு மாதிரி சமநிலையாகவே இருந்துச்சு, அது காரணம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் ஆனால் இங்கே வந்து எனக்கு ஆஸ்திரேலியன்ஸுகள் ஆனாலும், ஒரு ஆஸ்திரேலியன் கேப்டன்ஸ் ஆனாலும் அந்த மொமெண்டம் அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமாக பார்ப்பேன். மொமெண்டம் கிடச்சது அதை சும்மா சூப்பராக எடுத்துகிட்டு போனாங்க பேட் கமின்ஸ் அண்ட் கோ, எஸ்பெஷலி நட்ராஜன். ஜெய்தேவ் முதற்கு கடைசியில் போட்டு அவரோட அந்த விக்கெட் எடுத்ததும் ஒன்று, அதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். தென் புவனேஸ்வர் குமார் ஸ்டார்ட் அண்ட் ஃபினிஷ், அந்த LBW ரோமன் பவல் மாதிரி லோ ஃபுல் டாஸ், அல்ல ஃபுல் டாஸ் அது மாதிரி லோ ஃபுல் லோ ஆச்சு. அந்த LBW நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார், அந்த ஓரில் ஒரே ஒரு 4 மட்டும்தான், அப்படியே ஒரு மடக்கி அடித்தார். பட் அங்கே தான் நான் புவனேஸ்வர் குமார் லெஜண்ட் நான் சொல்லுவேன். என்னென்னா, ஃபஸ்ட்டு ஓவர் அந்த விக்கெட் ஸ்விங்கு போச்சுங்கிறத தாண்டி லாஸ்ட் ஓவர் போடும்பொழுது, இதுக்கு முன்னாடி ஏபிடி வில்லேஸ் அபுதாபியில் வச்சு முடித்தார் அந்த லாக்டவுன் டேஸில். அதுதான் வந்து புவனேஸ்வர் குமாரோட கடைசியாக எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஓவர் நல்லா போட்டது. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, புவனேஸ்வர் குமார் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் தான் டெத் ஓவரில் நல்லா பண்ணி, இல்லை டெத் ஓவரில் இன்றைக்கி லாஸ்ட் ஓவர் இந்த மாதிரி நல்லா போட்டது. இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான், சீக்கி ஷாட் ஆடிட்டாங்க, ஒரு மாதிரி ரேம் ஷாட் ஆடிட்டாங்க. ஸோ அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா, திடீர்னு வந்து ஒரு மாதிரி லென்த்து வேறு ஏதாவது வித்தியாசமாக பண்ணுவாங்க, அப்படிலாம் வித்தியாசமாக பண்ணாமல் மறுபடியும் மறுபடியும் தொடர்ந்து அக்யூரேட்டாக ஒரு மாதிரி யாக்கர் போட்டுட்டு இருந்தார். அண்ட் அதுதான் சக்ஸஸ், அந்த பதட்டப்படாமல் வித்தியாசமாக பண்ண போய். ஏன்னா பேட்டர் வித்தியாசமாக தான் யோசிப்பாங்க, பவுலர் வித்தியாசமாக தான் யோசிப்பாங்கன்னு பேட்டருக்கும் நல்லாவே தெரியும். ஸோ அடிக்கிறதுக்கு அது ஈஸியாகவுமே அது அமையும். ஸோ ஆனால் புவி அங்கே எதுவுமே இடமும் கொடுக்கல.
தென் பேட் கமின்ஸ்க்கு வந்து பவுலர்ஸ்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும். ரொம்ப லேட்டாக தான் ஓவர் போட்டுருந்தாங்க, நீ லேட்டாகவும் ஷூட்டும் ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்தளவுக்கு லேட் பண்ணும்பொழுது ஃபீல்டர்ஸ் வந்து நாலு பேர் தான் வெளில இருக்கணும், ஒருத்தர் உள்ளே இருக்கணுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அதை மீறி பூவி போட்டார் அப்படின்னா கொடுத்தது 11 ரன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டர் இல்லாமல் 11 ரன்லாம் வாய்ப்பே இல்லைங்க. ஒரு பக்கம் இது அப்படின்னா பேசுகிறேன், ரெண்டு மூணு விஷயங்கள் பற்றி பேச வேண்டியது இருக்குது. பட் மார்க்கோ ஆன்சன் எகெயின் வரும்பொழுது ஒரு மாதிரி ரன் மழையாக பொழிஞ்சிக்கிட்டு இருக்கார். போன தடவை இந்த பிரச்சனை இருந்துச்சு, மார்க்கோ ஆன்சன் ரஷீத் கான் ஒரு தடவை அடித்தது ஞாபகம் இருக்குது. தென் இங்கே வந்து திரும்ப ரன் ஃபஸ்ட் கொடுக்குறாரு, ரன்னை கொடுக்குறாருங்கும் பொழுது ஸோ கொஞ்சம் பவுலிங்கில் அவர் ஒரு லூப் ஹோலாகவும் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ எஸ்ஆர்எஸ் பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சிட்டாங்க, ஆனால் ஒரு ரன் வித்தியாசம் ஜெயிச்சிருக்கிறாங்க. அன்மோல் பிரீத் சிங் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் யோசிக்கணும், அவர் தேவையா இல்லையா. ஏன்னா ராகுல் ட்ரிபாதி ஒன் டவுனில் ஆனார், அது அவர் ஃபிட் பண்ணலாம் இல்லை மயங்க் அகர்வாலுக்கு. பாருங்கள், எங்களுக்கு இந்த அஞ்சு கஞ்சி இல்லை சிங்கிள் டிஜிட் அவுட் ஆகாமல் நீங்கள் வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு கொண்டு போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த இடத்த சரி பண்ணோம். கீழே பவுலிங்லேயும் ஒரு இன்னொரு பவுலர் ஒரு சரியாக புவி உனத்கட் நட்டு பேட் கமின்ஸ் நல்லா போடும்பொழுது இன்னொரு பவுலர் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அந்த இடத்த இன்னொரு பவுலர் எடுக்கிறாங்களோ அவங்க சரியாக பண்ணுற மாதிரி இந்த ரெண்டு பிரச்சனையும் இருக்குது. இந்த ரெண்டு பிரச்சனையும் தாண்டி பின்னாடி வந்து ஒரு அப்துல் சமாத் சபா சமாத் சரியாடிட்டாங்கன்னா அடுத்தடுத்த விக்டரிகள் வந்து அவங்க ருசிக்கலாம். ஓகேங்களா, இது எஸ்ஆர்எச் எப்படி ஜெயித்தாங்க. ஸோ புவனேஸ்வர்குமார் ஸ்டார்ட் பண்ணார், புவனேஸ்வர்குமார் பிடிச்சார். லாஸ்ட் நாலு ஓவரில் மொமெண்டம் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நாலு ஓவரில் பேட்டிங்கில் ஒரு மொமெண்டம் இந்த பக்கம் தூக்கிட்டு வந்தாங்க. எப்படி லாஸ்ட் 10 ஓவர்ஸ் இங்கே லாஸ்ட் 4 ஓவர்ஸ் பவுலிங். ஸோ அது பேட் கமின்ஸோட பெப்டாக்காக கூட இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. பாருங்கள் மொமெண்டம் கொண்டு வரலாம், ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் நாலா பக்கமே ஜெய்ஸ்பால் அண்ட் பிரேன் ப்ராக்ஸ் அதாவது விட்டாங்க. அவங்க நிற்கும் பொழுது கண்டிப்பாக ஆர்ஆர் வின்னு தாங்கிற மாதிரி இருந்தது. பட் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, மொமெண்டம் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது. மொமெண்டம் கிடச்சி அதை யூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா, அடுத்து நட்டு பக்கம் வருவோம். T20 வேர்ல்டுக்கு 2024 இந்தியாவோட ஸ்குவாடில் நட்டு எடுக்கப்படலை, எடுப்பார்னு எதிர்பார்த்தோம். ரிசர்வ் பிளேயராக கூட நட்டு எடுக்கப்படலை. பட் இங்கே இப்போதைக்கு பர்பிள் கேப் ஹோல்டராக இருக்கிறாரு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த வருஷம் இந்த T20 வேர்ல்டு கப்பில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸுக்கு இப்போ ஜெய்ஸ்வால், ரின்கு சிங்கு, அக்சர் பட்டேல், அதுக்கப்புறம் மற்ற கண்ட்ரியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டேரல் மிச்சல், சாம் குரன், ஹெட்மயர், ஸோ இவங்களோட விக்கெட் எல்லாமே வந்து நட்டு எடுத்துருக்கிறாரு. அதாவது சின்னப்பம்பட்டி லெஃப்ட் மணி பர்பிள் கேப் ஹோல்டராக ஆனதில் ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முன்னாடி ஜஸ்பிரீத் பும்ராக்காக நான் இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் ஒன்று பட்டேன், பர்பிள் கேப் அவங்க கையில் ஹோல்ட் ஆகிருக்கிறத பார்க்கும்பொழுது. இங்கே நட்டுக்கிட்ட அந்த பர்பிள் கேப் ஹோல்ட் ஆகி பார்க்கும்பொழுது நல்லாயிருக்கு. அவர் தலையில் அந்த கேப்பை பார்க்கும்போது நல்லாயிருக்கு. அந்த கேப்பை பார்த்துட்டு கேப்பை வாங்கிட்டு அதாவது கேப்பை நட்டு போட்டு இப்படி மாதிரி தம்ஸ் அப் பண்ணார், பார்க்க நல்லா இருந்துச்சு. அது கண்டிப்பாக நீங்கள் நட்டு தூங்க மாட்டார்னு நினைக்கிறேன். அந்த கேப்பை பத்திரமாக அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவார் நான் நினைக்கிறேன். பட் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கேட்கவே பார்க்கவே நல்லா இருந்துச்சு பர்பிள் கேப் மின்னர் நட்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது. ஏன்னா அதெல்லாம் ஒரு கனவாக இருக்கும். ஐபிஎல்லில் நம்ம ஆடுறதே ஒரு கனவு, ஐபிஎல்லில் நம்மளுக்கு 4 ஓவர் கிடைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கனவு. அந்த 4 ஓவர் போட்டு நம்ம ஒரு லீடிங் விக்கெட் டேக்கராக இருந்து ஒரு பர்பிள் கேப் மின்னராக மாறுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கனவு. அதுவும் சின்னப்பம்பட்டியில் லெஃப்ட் மணிக்கெலாம் அது மிகப்பெரிய ஒரு கனவு. இப்போ நட்ராஜன் மேபி அந்த நட்ராஜனுக்கு இதுவும் நட்ராஜனுக்கு இது எவ்வளோ பெருசுங்கிறத விட சின்னப்பம்பட்டியில் சுற்றிக்கிட்டு இருந்த லெஃப்ட் மணிக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு. அந்த இது வந்து இந்த கனவு வந்து சும்மா வார்த்தைகளெல்லாம் சொல்லிட முடியாது. ஓகேங்களா, அது அதை விட ரொம்ப பெரிய ஒரு கனவு. யோசித்து பார்க்குறேன், இதே நட்டு இந்த வருஷம் ஐபிஎல் ஃபைனலில் பட்டவீராம் கேட் எண்டில் அண்ணா பேவலி எண்டிலேருந்து போட்டு அந்த ஃபைனலில் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கி அப்போது பர்பிள் கேப் வின்னராக ஒரு மாறினா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த லெஃப்ட் மணி அதை விட ரொம்ப சந்தோஷப்படுவார். ஸோ நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன், ரொம்ப ஹாப்பி. பட் வேர்ல்டு கப் ஸ்குவாடில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 15 அப்படிங்கிறது ஒரு மாதிரி ஃபிட்டாகிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் உள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் கண்டிப்பாக இந்தியா நட்டை மிஸ் பண்ணும், நட்டு அதுக்காக உழைச்சிக்கிட்டு இருப்பார். அண்டு நட்டு 2026 T20 வேர்ல்டு கப்பும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னும் 2 வருஷமானால் சர்ற ஓடிடும் பாருங்கள், நட்டுக்கு ஏதாவது ஒரு மேட்சுக்கு நடக்கும் பாருங்கள். ரொம்ப பெருசாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி சாம்பியன்ஸ் லீக் T20 தமிழ்நாட்டிலேருந்து அஸ்வின் கோல்டன் பால் வாங்கினார். அதுக்கப்புறம் இப்போ ஒரு வேளை எஸ்ஆர்எச் ப்ளே ஆஃபுக்கு போனாங்க அப்படின்னா சாம்பியன்ஸ் லீக் T20 நடக்குது அப்படின்னா அதில் நட்டு அங்கே கோல்டன் பால் வாங்கணும். இந்த லெஃப்ட் மணிக்கு பர்பிள் கேப்பும் கிடைக்கணும், கோல்டன் பாலும் வின் பண்ணால் ரொம்ப சந்தோஷப்படும். ஓகேங்களா, டன். ஏன்னா நட்டு ஏன்னா அந்த லெஃப்ட் மணி நட்டை ரொம்ப பிடிக்கும். அதனாலவே நான் அவருக்காக 1-2 நிமிஷம் என் வீடியோவில் நான் செல்ஃபிஷாக செலவு பண்ணுறதுல வந்து எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. பான்ஸ் டேபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ எஸ்ஆர்எச் 4வது இடத்துல 12 பாயிண்டோட இருக்கிறாங்க. இப்போ அடுத்தது எம்ஐ, எல்எஸ்ஜி, ஜிடி, பஞ்சாப் கிங்ஸோட மோத போகிறாங்க. ஆனால் ஒரு அட்வான்டேஜான விஷயம் என்னென்னா இவங்க வந்து அடுத்தது 3 மேட்சும் ஹோமில் ஆட போகிறாங்கிறது ஒரு அட்வான்டேஜான விஷயம். அடுத்து வர 4 டீமும் பிளே ஆஃப் சான்ஸ்க்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு டீம் கூட தான் இப்போ ஆறாறு மோத போகிறாங்க. ஆறாருக்கு டஃப்பாக தான் இருக்க போகுது. அந்த பக்கம் எஸ்ஆர்எச்சுக்கும்
பஞ்சாப் கிங்ஸ் ஜிடி எல்எஸ்ஜி இந்த டீமும் பிளே ஆஃப் ரேஸில் இருக்கிறவங்க. ஸோ பார்ப்போம். எஸ்ஆர்ஹெச் எனக்கு தான் பிளே ஆஃப்குள்ளே ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் வந்துருவாங்கன்னு தோணுது, ஆனால் 12 பாயிண்ட்ஸ் தான் இருக்கிறாங்கிறதும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, டென் வீடியோ நிறைவடையுது. பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் ஒரு பவுலர் வாங்குறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. புவனேஸ்வர் குமார் வாங்கியிருக்கிறாரு, பழைய புவனேஸ்வர் குமார் வாங்கியிருக்கிறாருங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு மாதிரி 0% ஹேட்டர் புவி. சேப்பாக்கில் போகும்போது ரொம்ப பக்கத்தில் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவரை பார்க்கும்போது. அப்பா ரொம்ப டெஸ்ட் மேட்ச்லாம் போகும்போது அவரை பார்க்க முடியாதுல, பட் இங்கே பார்த்தேன் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு அவர் வாங்கினார். ஓகேங்களா, தென் வீடியோ நிறைவடையுது. நிதிஷ் ரெட்டிக்கு அப்படி உடச்சி கொடுக்கலாம், ஏன்னா அவரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் தங்க சங்கிலி நட்டுக்கு இல்லை, புவிக்கு தான் போகும். ஓகேங்களா, வீடியோ நிறைவடையுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நட்டுக்கு T20 வேர்ல்டு கப் கிடைக்காத பற்றியும் நட்டுவோட பர்பிள் கேப் ஹோல்டராக இருக்கிறத பற்றி நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பார்க்கலாம் அடுத்த வீடியோக்குள்ளே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி வீடியோ முடிக்கிறேன்.